பச்சை கிளி முத்துச்சரம் படத்தில் காதலிப்பது போல் நடித்து விடுதிக்கு வர வைத்து தனிமையில் இருக்கும்போது நண்பர்கள் மூலம் மிரட்டி பணம் பறிப்பது போல் ஒரு சம்பவம் நெல்லையில் அரங்கேறியுள்ளது. ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமான பெண்ணின் வலையில் சிக்கிய தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த கும்பலை போலீசார் மடக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் ஐயன் பெருமாள்பட்டியைச் சேர்ந்தவர் 47 வயதான தொழிலதிபர் நித்யானந்தம். இவர் காற்றாலைகளுக்கு உதிரி பாகங்கள் சப்ளை செய்யும் தொழில் செய்து வருகிறார். நேற்று முன்தினம் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட நித்யானந்தத்தின் நண்பர் ஒருவர், நெல்லையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார். உஷாரான காவலர்கள் இந்த தகவலை உடனடியாக நெல்லை மாநகர காவல்துறைக்கு தெரிவித்தனர். மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி உத்தரவின் பேரில் உதவி ஆணையர் ஆதர்ஷ் பசாரே, உதவி ஆய்வாளர் அருணாச்சலம் தலைமையிலான போலீசார் நித்யானந்தத்தின் தொலைபேசி எண்ணை வைத்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். நெல்லை அருகே பொன்னாக்குடி பகுதியில் பெண் உட்பட 5 பேர் சேர்ந்து நித்யானந்தத்தை கடத்தி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த கும்பலிடமிருந்து நித்யானந்தத்தை மீட்டு நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெல்லை பெருமாள்புரம் NGO காலனியைச் சேர்ந்த 40 வயது பானுமதி என்ற பெண் முகநூல் மூலம் நித்யானந்தத்திடம் பழகி வந்துள்ளார். பின்னர் ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருக்கலாம் என நெல்லைக்கு வரும்படி அழைத்துள்ளார். பானுமதியின் பேச்சை நம்பி நெல்லைக்கு சென்ற நித்யானந்தம் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் பானுமதியை தனியாக சந்தித்துள்ளார். தனி அறைக்குள் இருவரும் இருந்த நிலையில் திடீரென 4 பேர் கொண்ட கும்பல் அந்த அறைக்குள் நுழைந்த போது நித்யானந்தம் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதன் பிறகே பானுமதி தன்னிடம் ஆசை வார்த்தை கூறி தன்னை கடத்தியது நித்யானந்தத்துக்கு தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பானுமதி மற்றும் அவரது கூட்டாளிகளான தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளதுரை, பார்த்தசாரதி, ரஞ்சித், சுடலை மற்றும் பெருமாள்புரத்தைச் சேர்ந்த பானுமதி ஆகிய 5 பேரும் சேர்ந்து கத்தி முனையில் நித்யானந்தம் அணிந்திருந்த 3.5 சவரன் தங்க நகைகளை பறித்ததோடு ATM கார்டிலிருந்து 60,000 ரூபாயும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை முறையில் 75,000 என 135,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். தொடர்ந்து காசோலையில் கையெழுத்து வாங்கி 10,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து தரும்படி வங்கி ஒன்றுக்கு நித்யானந்தத்தை அந்த கும்பல் அழைத்து சென்றுள்ளது. பணம் தரவில்லை என்றால் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து விட்டதாக போலீசாரிடம் புகார் அளித்து விடுவேன் என பானுமதி மிரட்டியதாக கூறப்படுகிறது. தொழிலதிபராக இருப்பதால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்ற பயத்தில் நித்யானந்தம் அவர்கள் கேட்ட அனைத்துக்கும் ஒப்பு கொண்டுள்ளார். பின்னர் வங்கிக்கு அழைத்து செல்லும் போதுதான் நித்யானந்தம் நைஸாக தனது நண்பரை தொடர்பு கொண்டு தனக்கு ஏற்பட்ட ஆபத்து குறித்து தெரிவித்துள்ளார். அதன் பிறகே நித்யானந்தத்தின் நண்பர் தகவலை தெரிவித்தவுடன் சம்பவத்தின் வீரியத்தை புரிந்து கொண்ட போலீசார் அதிரடியாக களத்தில் இறங்கி 30 நிமிடத்துக்குள் பானுமதி மற்றும் அந்த கும்பலை சுற்றி வளைத்து நித்யானந்தத்தை மீட்டு உள்ளனர். தொடர்ந்து அந்த கும்பலிடம் நடத்திய விசாரணையில் பானுமதி இதுபோன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளம் மூலம் அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள் என வசதி படைத்தவர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ளவர்களை குறிவைத்து ஏமாற்றி 500,000 ரூபாய் பணத்தை பறித்தது தெரிய வந்துள்ளது. இதனால் பானுமதியால் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை எடுத்து நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் அதிரடியாக செயல்பட்டு 30 நிமிடங்களுக்குள் குற்றவாளிகளை கைது செய்து தொழிலதிபரை மீட்ட போலீசாரை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி நேரில் அழைத்து பாராட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.